स्टूडेंट्स नितीश मैक्सल प्लस टू एक्सरसाइज 3.3 वर्ग क्वेश्चन नंबर 5 पाकपो फाइंड ऑल जीरोस ऑफ द पॉलीनोमियल एक्स पावर 6 माइनस 3 एक्स पावर 5 माइनस 5 एक्स पावर 4 प्लस 22 एक्स क्यूब माइनस 39 एक्स स्क्वायर माइनस 39 एक्स प्लस 135 इफ इट इज नोन दैट 1 प्लस 2i एंड रूट 3 आर टू ऑफ इट्स जीरोस सो इत और पालिनामियल डिग्री 6 अब मोत्तम 6 रूट्स इंगे अवंग 1 प्लस 2y रूट 3 अब रेंड रूट्स अवंगले कुत्तर सो रिमेनिंग 4 रूट्स नम्म फाइंड आउट पन्न पोरो इदे पैटर्न सम दा एक्साम्पल 3.15 इदोड बिगिनिंग स्टेप 2 मेथड्स ला पोडलाम सो 5th सम को ओरु मेथडुम அந்த எக்ஸாம்பிள் 3.5 க்கு அனதர் மெத்தடும் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா பிகினிங் மெத்தட் இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் 1 பிளஸ் 2y இஸ் எ ரூட் தேர்ஃபோர் பை காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் ரூட் தியரம் படி 1 மைனஸ் 2y ஆல்சோ எ ரூட் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் தியரம்னா என்னது இஃப் இசட் இஸ் எ ரூட் இசட் பார் ஆல்சோ எ ரூட் ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூட்டை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு என்னது சம் அண்ட் ப்ராடக்ட் சம் 1 பிளஸ் 2y பிளஸ் 1 மைனஸ் 2y ஸோ 2y 2y கட் ஆகிட்டு ஆன்சர் 2னு வரும் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரூட்ஸ் 1 ப்ளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் 2y ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 5 ஓகேங்களா அப்போ இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சம்ன்றது 2 இல்லையா மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஓகேவா யூசிங் 1 ப்ளஸ் 2y இஸ் எ ரூட் அப்படின்றத காமிச்சிருச்சு நெக்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் 3 இஸ் எ ரூட் ஸோ இப்போ இங்கேயும் ரூட் 3 ஒரு ரூட்னா அதோட காஞ்சிகேட் மைனஸ் ரூட் 3 ஆல்சோ எ ரூட் ஆல்சோ எ ரூட் இப்போ இதோட சம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரூட் 3 ப்ளஸ் மைனஸ் ரூட் 3 டெஃபினட்டாக ஆன்சர் 0 தான் தென் ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 தட் இஸ் மைனஸ் 3 இப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்ன்றது 0x ப்ராடக்ட் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இது அனதர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஸோ இந்த 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வருது இல்லையா அது வந்து இந்த பாலினாமியில டிவைட் பண்ணுன்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ இஸ் எ ஃபேக்டர் இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல் ஃபேக்டர் ஆஃப் தி கிவன் பாலினாமியல் ஆஃப் தி கிவன் பாலினாமியல் ஸோ இது ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸோ எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3x ஸ்கொயர் நெக்ஸ்ட் மைனஸ் 2x ஆல் மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 6x
இப்போ 5 ஆல 5 into x square 5x square 5 into minus 3 minus 15 so இப்போ degree wise arrange பண்ண x power 4 minus 2x cube minus 3x square plus 5x square plus 2x square then plus 6x minus 15 so இது factor என்றதால இந்த பாலினாமியலால given பாலினாமியல divide பண்ண போறோம் சரிங்களா so இந்த பாலினாமியலால என்ன பண்ண போறோம் நம்ம given பாலினாமியல divide பண்ண போறோம் so given பாலினாமியல் given பாலினாமியல் என்னது அந்த question பார்த்து எழுதுங்க x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135 so in the division க்கு நம்ம வந்து என்ன method use பண்ண போறோம்னா coefficient method லே நம்ம divide பண்ணுவோம் coefficients மட்டும் use பண்ணி divide பண்றது okay so இந்த சைடுல பண்ணலாம் பாருங்க okay so in the given polynomial coefficients 1 minus 3 minus 5 22 minus 39 again ஒரு minus 39 and final 135 okay so அந்த factor ஓட coefficients 1 minus 2 2 6 minus 15 okayங்களா so normal division தான் இப்போ 1 இருக்கு இப்போ இங்க 1 னு போடுறோம் கோசியன்ட்ல 1 ஆல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 1 minus 2 2 6 minus 15 வரும் நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் சப்ட்ராக்ஷன் மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது பிளஸ் ஆயிடும் இந்த இது கட் ஆயிடும் மைனஸ் 3 பிளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 2 மைனஸ் 7 22 மைனஸ் 6 16 மைனஸ் 39 பிளஸ் மைனஸ் 39 பிளஸ் 15 மைனஸ் 24 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ற ஒரு நம்பர் இந்த மைனஸ் 39 டவுன் பண்ணீங்க இப்போ இங்க இருக்கிறது மைனஸ் 1 இங்க இருக்கிறது பிளஸ் 1 அப்போ கோசியன்ட்ல மைனஸ் 1 போடுங்க இப்போ மைனஸ் 1 ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 பிளஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 6 மைனஸ் 6 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 15 பிளஸ் 15 ஸோ இதையும் சப்ட்ராக்ட் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கேயும் ஃபஸ்ட்டு 1 கட் ஆகிடும் இப்போ மைனஸ் 7 மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 9 16 ப்ளஸ் 2 18 ப்ளஸ் 24 மைனஸ் 24 ப்ளஸ் 6 என்ன வரும் மைனஸ் 18 தென் மைனஸ் 39 மைனஸ் 15 மைனஸ் 54 இப்போ கடைசியாக இருக்கிற அந்த 135-ஐ டவுன் பண்ணிங்க ஓகே இப்போ இங்கே மைனஸ் 9 இங்கே ப்ளஸ் 1 அப்போ மைனஸ் 9 பை 1 மைனஸ் 9 கோஷியன்ட்டில் இப்போ இந்த மைனஸ் 9-ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 இன்ட்டு 1 மைனஸ் 9 மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 18 மைனஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 18 மைனஸ் 9 இன்ட்டு 6 மைனஸ் 54 அண்ட் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 15 ப்ளஸ் 135 லாஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கட் ஆகிட்டு த ரிமைண்டர் பிகம் ஜீரோ ஓகேங்களா அப்போ தே ஃபோர் அந்த கோசியன்ட் தான் அந்த ரிமைனிங் ஃபேக்டர் தே ஃபோர் கோசியன்ட் ஈக்குவல் டு எப்பவுமே கோசியன்ட் இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுங்கன்னா எப்படி எடுத்துக்கணும்னா லாஸ்ட்லேருந்து ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது கான்ஸ்டன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டூ ஃபேக்டர்ஸ் ஃபோர் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து அதோட காஞ்சிகேட் ரூட் த்ரீலேருந்து மைனஸ் ரூட் த்ரீன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ கடைசியாக இருக்கிறது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணால் ரிமைனிங் டூ வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேக்டரைசேஷன் வராது ஸோ யூஸ் த ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஸோ 1 ப்ளஸ் ஆ மைனஸ் இங்கே பி ஸ்கொயரும் 1 மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1 சி வந்து மைனஸ் 9 ஹோல்டட் பை 2 இன்ட்டு 1 ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது 1 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட்டுக்குள்ளே
1 plus 4 into minus plus 4 9s are 36 whole divided by 2 okay ingla whole divided by 2 ipo idha simplify panna so minus sorry 1 plus or minus 1 plus 36 root 37 by 2 so therefore remaining roots so final roots are எல்லா ரூட்ஸும் சேர்த்து எழுத போகிறோம் அந்த சிக்ஸ் ரூட்ஸும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஒன் ப்ளஸ் டூ ஒய் அதோட காஞ்சிகேட் ஒன் மைனஸ் டூ ஒய் நெக்ஸ்ட்டு ரூட் த்ரீ அதுக்கு காஞ்சிகேட் மாதிரி மைனஸ் ரூட் த்ரீ எழுதணும் இப்போது அண்ட் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா ஃபைனலாக ஒன் ப்ளஸ் ரூட் தேர்ட்டி செவன் பை டூ கமா ஒன் மைனஸ் ரூட் தேர்ட்டி செவன் பை டூ இதுதான் இந்த சிக்ஸ் ரூட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா கிவன் திரும்ப ஒரு ரீகால் பண்ணுற பாருங்க அந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு கிவன் ரூட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஒன் ப்ளஸ் டூ ஒய்னு அந்த ஒன் ப்ளஸ் டூயோட காஞ்சிகேட் கண்டுபிடிக்கணும் இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் தென் ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இது பாருங்க நான் அன்லைன் பண்ண ரெண்டும் அவங்களே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ப்ளஸ் டூ ஒய் வச்சு அதோட காஞ்சிகேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க ரூட் த்ரீயோட காஞ்சிகேட் வச்சு அனதர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ப்ராடக்டால் கிவன் கொஸ்டினை டிவைட் பண்ணுங்கள் நியூவாக ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும் அதை சால்வ் பண்ணால் அதர் டூ ரூட்ஸு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா லென்த்தியாக இருக்கும் பட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படித்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை மல்டிப்ளை பண்ணுறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா டிவிஷன் எல்லாமே வந்து நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான் அதை கம்பைண்டாக கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த சம் ஓகேங்களா இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம் இதே பேட்டர்னில் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் வருது எக்ஸாம்பிள் 3.15 அந்த பிகினிங் மட்டும் வேற மெத்தட்ல சொல்றேன் பாருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12 இது கைடு இல்ல ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்